हेलो एवरीवन இந்த வீடியோல எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் பத்தி பார்க்கலாம் இதோட முன்னாடி ஒரு வீடியோ பார்ட் 1 வீடியோ அதுலயும் வந்து எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் பத்தி சொல்லிருக்கேன் அதோட கண்டினியூஷன் தான் இது சோ எக்கனாமிக்கலி யூஸ்ஃபுல் பிளான்ஸ் அப்படின்றது பொருளாதார ரீதியா நமக்கு பயனுள்ள செடிகளை தான் அப்படி சொல்றோம் சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா வெஜிடபிள்ஸ் அதுல ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் பார்க்க போறோம் வெஜிடபிள்ஸ்ல வந்து லேடிஸ் ஃபிங்கர் ஃப்ரூட்ஸ்ல வந்து மேங்கோ நட்ஸ்ல வந்து காஷ்யூ நட் சுகர்ஸ்ல வந்து சுகர் கேன் ஆயில் சீட்ஸ்ல வந்து கிரவுண்ட் நட் அண்ட் சீசம் பிவரேஜஸ்ல வந்துட்டு காஃபி ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட் இதுதான் நம்ம பார்க்க போற கண்டென்ட் ஸோ லேடிஸ் ஃபிங்கர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன அப்படின்னா அபல்மோஸ்கஸ் எஸ்குலென்டஸ் ஸோ இது எந்த ஃபேமிலியை சேர்ந்தது அப்படின்னா மால்வேசி ஃபேமிலி சேர்ந்தது ஸோ லேடிஸ் ஃபிங்கரோட நேட்டிவ் அதாவது அதோட சொந்த ஊர் எது அப்படின்னா ட்ராபிக்கல் ஆஃப்ரிக்கா அதை வந்து இந்தியாவில் எந்தெந்த ஸ்டேட்ஸ்லலாம் இம்பார்ட்டண்ட்டாக கல்டிவேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அசாம் மகாராஷ்டிரா அண்ட் குஜராத் ஸோ தமிழ்நாடுன்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் தர்மபுரி அண்ட் வேலூர் இங்கெல்லாம் வந்து அதிகமாக கல்டிவேட் பண்ணுறாங்க இதோட யூசஸ் என்ன அப்படின்னா அந்த அந்த லேடிஸ் ஃபிங்கர் இருக்கு இல்லையா வெண்டைக்காய் இருக்கு இல்லையா அதோட பிஞ்சாக இருக்கும் போதே வந்து அதை வந்து வெஜிடபிளாக யூஸ் பண்ணுறோம் அதே அது கொஞ்சம் முத்திருச்சு அதாவது ட்ரை நல்ல இதாகிடுச்சு அப்படின்னா நல்லா ட்ரை பண்ணி அதை வந்து வத்தலாக போடுவாங்க வெண்டைக்காய் வத்தல் போடுவாங்க ஸோ அதை வந்து அப்படி நம்ம டீஹைட்ரேட்னா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி நம்ம காய வைக்கும் போது நம்மளுக்கு வந்து அது இதாக கிடைக்கும் வத்தலாக கிடைக்கும் ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் மேங்கோ மேங்கோ பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா ஸோ இதை வந்து இதோட ஃபேமிலி என்னென்னா அனாகார்டியாசியே ஸோ இதுதான் அதோடய ஃபேமிலி இந்த மேங்கோ வந்து நம்மளுக்கு மோஸ்ட்லி சதர்ன் ஏஷியாவில் இது ரொம்ப ஃபேமஸான இது அதுவும் நேட்டிவும் அதுதான் ஸோ எக்ஸ்பெஷலாக பர்மாலேயும் ஈஸ்டர்ன் இந்தியாவிலையும் இது அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இதுதான் வந்து இந்தியாவோட நேஷ்னல் ஃப்ரூட் அது எல்லாத்துக்குமே தெரியும் முக்கியமாக இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ஸ்டேட்ஸ் என்னென்னா ஆந்திரப்பிரதேஷ் பீகார் குஜராத் அண்ட் கர்நாடகா அதே இது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மாம்பழம் அதிகமாக விளையக்கூடிய ஏரியாஸ் என்னென்னா சேலம் மாம்பழம் கேள்விப்பட்டிருப்போம் அது ரொம்ப ஃபேமஸ் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரி இது எல்லாத்துலேயும் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் அல்ஃபோன்ஸா மால்கோவா மாம்பழம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான வெரைட்டிஸ் ஸோ வந்துட்டு ஸோ இதில் வந்து முக்கியமாக என்னென்ன இருக்குது இதோட யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பீட்டா கேரோட்டின் வந்து அதிகமாக இருக்குது பீட்டா கேரோட்டின் அப்படின்றது ஒரு விட்டமின் ஏ விட்டமின் ஏவை தான் பீட்டா கேரோட்டின் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மேங்கோ வந்து வெரைட்டிஸாக டிஃப்ரெண்ட்டாக சென்சென் சாப்பிட்லாம் அதாவது டெசர்ட்டாக ஸ்நாக்ஸாகவோ இல்லை அதை ட்ரை பண்ணி அதாவது மாங்காய் பொடியாக யூஸ் பண்ணுவாங்க அதை வந்துட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்துட்டு பிக்கிள்ஸ் அதாவது ஊறுகாய் போடுறது இந்த மாதிரி நிறையா இதுக்காகவும் சைட் டிஷ்ஷஸ்க்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா நட்ஸ் அப்படின்றது ஒன்றும் இல்லை அது ஃப்ரூட்ஸோட சேர்ந்து தான் அது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அதாவது காஞ்ச ஃப்ரூட்ஸை தான் வந்து நட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நட்ஸ் மோஸ்ட்லி எப்படி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெளியே வந்து ஒரு ஹார்டு ஷெல் இருக்கும் உள்ளே தான் வந்து நம்ம சாப்பிட்ற பாட் இருக்கும் இப்போ நிலக்கடலை எடுத்துட்டிங்கன்னா வெளியே வந்து அந்த ஹார்ட் பாட் இருக்கும் உள்ளே வந்துட்டு அந்த நம்ம சாப்பிடக்கூடியது இருக்கும் ஸோ வெளியே இருக்கக்கூட தான் ஹார்ட் ஷெல் அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே இருக்கக்கூடிய பாட் அந்த சாஃப்ட் பாட் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்ற பாட் அது பேர் தான் எடிபிள் கர்னல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் என்னென்ன அதிகமாக இருக்குது அப்படின்னா ஃபேட்ஸ் ஃபைபர்ஸ் ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது நம்ம செல் டேமேஜ் ஆகாமல் இருக்க ஹெல்ப் பண்ணும் முக்கியமாக ஏஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும் ஸோ காஷ்யூ நட்டோட பொட்டானிக்கல் நேம் என்னென்னா அனாகார்டியம் ஆக்சிடென்டல் ஸோ இதுதான் அதோட பொட்டானிக்கல் நேம் இதோட ஃபேமிலி வந்து அனாகார்டியாசியே ஸோ காஷ்யூ வந்து அதோட சொந்த ஊர் எது அப்படின்னா பிரேசில் இந்தியாவுக்கு வந்து எப்போ வந்தது அப்படின்னா 16th century எப்போ வந்திருக்கு யார் மூலமாக அப்படின்னா போர்ட்டுகீஸ்லேருந்து செயலர்ஸ் வந்திருக்காங்க இந்தியாவுக்கு அதாவது வணிகம் பண்ண வரும்போது அவங்க மூலமாக இங்கே நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கு இந்தியாவில் பார்த்திங்கன்னா முக்கியமாக கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா தமிழ்நாடு அண்ட் ஒரிசா இங்கே வந்து அதிகமாக வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க ஸோ காஷ்யூஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கார்னிஷிங்காக கார்னிஷிங்னால் இப்போ நம்ம ஒரு ஸ்வீட் செய்கிறோம் அப்படின்னா அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறாங்க அப்படி இல்லைனா இதை நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு இதை வந்து ஸ்வீட்டாகவே செய்கிறாங்க
ஸோ அடுத்து சுகர். சுகர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இனிப்பை தான் சுகர்னு சொல்லுவோம். ஸோ சுகர் அப்படின்றது அந்த இனிப்பு டேஸ்ட் வந்து எதுலேருந்து வருது அப்படின்னா கார்போஹைட்ரேட்லேருந்து வருது. ஸோ சுகருக்கு வந்து ரொம்ப பேர் போனது வந்து சுகர் கேன். சுகர் கேன் வந்து அவ்வளோ இனிப்பாக இருக்கும். ஸோ சுகர் கேனோட நேம் என்ன அப்படின்னா சக்காரம் ஆஃபிசினாரம், இதுதான் வந்து அதோடய பொட்டானிக்கல் நேம். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி எங்கே இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் வந்து இருக்கும், எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லேயுமே இருக்கும் எக்ஸப்ட் கன்னியாகுமரி அண்ட் நீல்கிரிஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து யூஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா சுகர் கேன் வந்துட்டு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஒயிட் சுகர், ஒயிட் சுகர் அப்படின்றது ஜீனி, ஜீனி தயாரிக்கிறதுக்கு ஸ்டார்டிங் மெட்டீரியல் இது தான், இதை வச்சு தான் ஜீனி தயாரிக்கிறாங்க. ஸோ இது சுகர் மில்ஸ் வந்து மில்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல், இது எல்லாமே ரொம்ப டிமாண்டில் இருக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஜாக்ரி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ் சுகர் கேனை வந்து அப்படி ஜூஸாகவே குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயில் சீட்ஸ். ஆயில் சீட்ஸ் அப்படின்றது எண்ணெய் தரக்கூடிய விதைகள். அதில் வந்து ரெண்டு பார்க்க போகிறோம், ஒன்று வந்து கிரவுண்ட் நட், இன்னொன்று வந்து சீசம். ஸோ கிரவுண்ட் நட் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் நிலக்கடலை, இது வந்து அராக்கிஸ் ஹைப்போஜியா அப்படின்றது இதோட பொட்டானிக்கல் நேம். இது வந்து இதோட நேட்டிவ் யார் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் தான் இதோட நேட்டிவ். யார் மூலமாக இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா போர்ட்டுகீஸ் மூலமாக ஆஃப்ரிக்காவுக்குள்ளே போயிருக்குந்தது. அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் இருந்துட்டு அவங்க வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கும் இந்தியாவுக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதே இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குஜராத், ஆந்திரப்பிரதேஷ், ராஜஸ்தான் இதெல்லாம் வந்து டாப் ப்ரொடியூசர்ஸ். ஏன் வந்து இதில் நட்லேருந்து ஆயில் எடுக்கிறாங்கன்னா இந்த நட்ஸில் வந்து 45% வந்து ஆயில் தான் இருக்குது. ஸோ 50% கம்மி தான், ஆனால் 45% வந்து ஆயில் தான் இருக்குது. ஸோ அந்த கர்னல் சொன்னேன், கர்னல் அப்படின்றது எடிபிள் பார்ட், அந்த ஷெல் இருக்கு இல்லையா, அந்த ஷெல். இப்போ இந்த ஷெல் இப்படி இருக்குன்னா அந்த ஷெல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சாப்பிடக்கூடிய பார்ட்டை தான் கர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கர்னல் வந்து என்னென்ன நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குன்னா பாஸ்பரஸ், விட்டமின்ஸ். விட்டமின்ஸில் முக்கியமாக தைமின், ரைபோஃப்ளாவின், நியாசின். தைமின் அப்படின்றது என்னென்னா விட்டமின் B1. ஸோ தைமின் வந்து விட்டமின் B1, ரிபோஃப்ளாவின் அப்படின்றது விட்டமின் B2, நியாசின் அப்படின்றது விட்டமின் B3. ஸோ இந்த மூணு விட்டமின்ஸும் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதை லோ கிரேட் ஆயில், லோ கிரேட் ஆயில்ன்றது அந்த விஸ்காசிட்டி கம்மி, அந்த டென்சிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய ஆயில். அந்த ஒருவேளை லோ கிரேட் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதை சோப் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க. லூப்ரிகன்ஸ்னால் அந்த எண்ணெய் போடுறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏதாவது ரொம்ப ஸ்க்ராட்ச் ஆகுது, ரெண்டு உரசி ஸ்க்ராட்ச் ஆகுதுன்னா அது ஒழுங்காக இருக்கணுன்றதுக்காக லூப்ரிகன்ஸ் போடுவாங்க. ஸோ அதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சீசம், அதாவது ஜிஞ்சர்லி ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க, இது வந்து சீசமம் இண்டிக்கம் அப்படின்ற இந்த பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. இதோட ஆரிஜின் எது அப்படின்னா ஆஃப்ரிக்கா, ஆஃப்ரிக்காவில் தான் இது ஃபஸ்ட் இருந்தது. ஸோ இதை வந்து இங்கே நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா வெஸ்ட் பெங்கால்லையும் மத்திய பிரதேஷ்லையும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, டாப் ப்ரொடியூசர்ஸ். ஸோ சீசம் ஆயில் வந்துட்டு சீசம் அப்படின்றது எள்ளு, அதாவது எள்ளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அதுதான் அது. இதை வந்துட்டு அதே மாதிரி தான் சோப் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் பெயிண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும், லூப்ரிகன்ஸ் நான் சொன்னேன், இலுமினன்ட் அப்படின்றது லைட்டுக்காகவும் இது யூஸ் பண்ணுறாங்க. ஸோ முக்கியமாக சென்டட் ஆயில்ஸ்லேயும் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் சீசம் சீடு, அதாவது எள்ளு விதை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இந்தியாவில் வந்து ஒரு ஃபேமஸான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எள்ளு விதைனா அந்த எள்ளு உருண்டை சொல்லுவாங்களா, அதை இனிப்பு சேர்த்து அதை உருண்டை மாதிரி செஞ்சு எள்ளு உருண்டை சாப்பிடுவோம் இல்லையா, அதை வந்து ரொம்ப பாப்புலரான ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக. அடுத்து வந்து பிவரேஜஸ். பிவரேஜஸில் பார்க்குறது காஃபி. காஃபி வந்து நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு பாப்புலரான ட்ரிங்க். இதோட பொட்டானிக்கல் நேம் வந்து காஃபி அராபிகா. இது வந்து கமர்ஷியலாக நம்ம இந்தியாவில் வந்து ப்ரொடியூஸ் ஆனது கிடையாது. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஏமன்லேருந்து கொண்டு வந்திருக்காரு. யார் அப்படின்னா இந்தியாவில் வந்து ஒரு முஸ்லீம் செயின்ட் இருந்திருக்காரு. அந்த முஸ்லீம் செயின்ட் வந்துட்டு ஒரு தடவை ஏமன் போயிருக்காரு. ஏமன் போகும்போது அங்கே தான் காஃபி விதைகள், காஃபிலாம் ஃபேமஸ். ஸோ அங்கே போனவர் அந்த காஃபி சீட்ஸ் எல்லாம் இந்தியாவுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தார். அவர் கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் காஃபி அப்படின்றதே கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ அப்படி ஏமன்லேருந்து மைசூருக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ மைசூரில் காஃபி ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால கர்நாடகா தான் வந்து இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் காஃபி ப்ரொடியூசிங் ஸ்டேட் இன் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு அண்ட் கேரளா.
இப்போ யூசஸ் என்ன, காஃபி குடிக்கிறனால யூசஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து கெஃபைன் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அந்த காஃபியில். அது என்ன பண்ணுமா, அசிட்டைல் கோலைனை வந்து என்ஹான்ஸ் பண்ணும். அசிட்டைல் கோலைன் அப்படின்றது நம்மளை வந்து பிரெயினை வந்து ஆக்டிவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு அதிகமாகிறதுனால இந்த கெஃபைன் வந்து அதிகமாகும். அதனால் பிரெயின் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். இதனால தான் காஃபி குடித்தா கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஃபேட்டி லிவர் டிசீஸ், லிவர் டிசீஸ்லாம் வராமல் தடுக்கும். சிர்ஹாசிஸும் அதே தான், லிவர் டிசீஸ் தான். கேன்சர், கேன்சர் வராமல் கூட ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, லோயர் பண்ணும், அதோட ரிஸ்க்கு வந்து லோயர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வராமல் தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ். ஸ்பைசஸ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா ஃபுட்ஸ் பொறுத்தளவு ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ ஸ்பைசஸ் அண்ட் காண்டிமெண்ட்ஸ் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய அரோமா அட்ராக்ட்ஸ் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரோமா அப்படின்றது நறுமணம், அதாவது ஸ்மெல்லை தான் சொல்கிறாங்க. அது இல்லாத ஃபுட்ஸே இருக்காது, அதாவது இந்தியாவில் மோஸ்ட்லி இந்தியாவில் அது இல்லாமல் எந்த சாப்பாடும் செய்ய மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2500 இயர்ஸ்க்கு முன்னாடியே வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த காலத்துலேருந்தே ரொம்ப பழமையாக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம் அது. எதுக்காகனா ஃபுட் ப்ரிப்பரேஷனில் ஃப்ளேவர், அதாவது இதுதான் வந்து அந்த சாப்பாடோட அந்த டேஸ்ட்டையே அதிகப்படுத்துறது இதுதான். ஸோ இதுதான் ஸ்பைசஸ். அதே இது காண்டிமெண்ட்ஸ் அப்படின்றது, அதாவது ஸ்பைசஸ் அப்படின்றது சமைக்கும் போது யூஸ் பண்ணுவாங்க, காண்டிமெண்ட்ஸ் அப்படின்றது சமைச்சதுக்கப்புறம், அதாவது ஆஃப்டர் குக்கிங், குக் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் காண்டிமெண்ட்ஸ். ஸோ ஸ்பைசஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்பைசஸில் வந்து காடமம், காடமம் அப்படின்றது ஏலக்காய், அதோட நேம் வந்து எலிட்டாரியா காடமோனம், காடமோமம். ஸோ இதுதான் அதோட பொட்டானிக்கல் நேம். இது வந்துட்டு குயின் ஆஃப் ஸ்பீஷியஸ், சாரி குயின் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பைசஸோட குயினே இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸில் இது யூஸ் பண்ணுவாங்க, முக்கியமாக வெஸ்டர்ன் காட்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவில் அது யூஸ் பண்ணுறாங்க. இதோட முக்கியமாக இதோட ஸ்மெல்லு வந்து அவ்வளோ ப்ளீஸிங்காக இருக்கும், அவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸிங் அரோமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஃப்ளேவரிங், அதாவது கேக் செய்கிறதுக்கு, அப்புறம் கறி பவுடர் செய்கிறதுக்கு, பிக்கிள் செய்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஏலக்காய் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் இது குயின் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளாக் பெப்பர், பெப்பர்னால் நம்மளுக்கு தெரியும் மிளகு. மிளகு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம், அதோட நேம் வந்து பிப்பர் நிக்ரம். ஸோ இது வந்துட்டு இதை வந்து கிங் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குயின் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படின்றது காடமம் ஏலக்காய், அதே இது வந்து பெப்பர் வந்து கிங் ஆஃப் ஸ்பைசஸ். ஸோ இது வந்துட்டு பிளாக் கோல்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பிளாக் கோல்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெப்பர்லேயே டைப்ஸ் இருக்குது, பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர் ரெண்டுமே இருக்குது. ஸோ பெப்பர் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க, சாசஸ், சூப்ஸ், கறி பவுடர் அண்ட் பிக்கிள்ஸ், இது எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது செரிமானத்தை சரி பண்ணும். ஸோ கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து இது சரி பண்ணும். ஒரு நல்ல ஒரு மெடிசனாகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போ நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கிறோம், ஒரு ட்ரக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நல்லா அப்சர்வ் ஆகி நம்ம உடம்புல செயல்படுறதுக்கு இந்த பெப்பரையும் வந்து ஒரு இதாக சாப்பிட்லாம். பெப்பர் சாப்பிட்டோம் அப்படின்னா இட் என்ஹான்சஸ் த பயோ அப்சார்ப்ஷன் ஆஃப் மெடிசன்ஸ். இப்போ நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம்னா அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபைனலாக டேர்மரிக், டேர்மரிக்ன்றது மஞ்சள், குர்குமா லாங்கா அதோட நேம். ஸோ மஞ்சள் வந்து ரொம்ப ஃபேமஸானது, ஒரு ஆன்டி மைக்ரோபியலாகவும், அதாவது நோய் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க, முக்கியமாக சமையலில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு சதன் ஏஷியாவில் இது வந்து அதிகமாக இருந்திருக்கு, லார்ஜர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மஞ்சளோட குணங்கள் எல்லாமே மோஸ்ட்லி நமக்கு தெரியும். ஸோ ஃபைனலாக காண்டிமெண்ட்டில் வந்துட்டு டேமரின், டேமரிண்ட் அப்படின்றது புளியை தான் சொல்கிறாங்க. அதோட நேம் வந்து டேமரிண்டஸ் இண்டிகா. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா ஆஃப்ரிக்காவில் தான் வந்து இது ஃபர்ஸ்ட் இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து ரொம்ப பல ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மியான்மர், சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அண்ட் இந்தியா, அதுக்கப்புறம் மியான்மர், சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அண்ட் செவரல் ஆஃப்ரிக்கன் அண்ட் சென்ட்ரல் அமெரிக்கன் கண்ட்ரிஸில் இது அதிகமாக இது பண்ணுறாங்க. அதே தான் இதுவும் வந்து ஒரு சாப்பாடோட ஃப்ளேவரை, அதாவது அதோட டேஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்.